நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்போம். அது உண்மை தான். ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணல, அந்த டைட்டிலில் பார்த்தோன்னே ஏன்டா வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு நிறையா பேர் கழுவி கழுவி ஊற்றுவீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட்டு இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், பின்னாடி வந்துட்டு நல்ல வார்த்தைகளும் வரும், ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மனதளவில் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள், ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலை பார்க்குறது வந்துட்டு வீடியோ பார்க்குறதுக்காக பார்க்குறத விட கமெண்ட்டை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸுக்கு ஈக்குவலாக கமெண்ட்ஸும் போகுது. எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்படியே ஒரு லைக்கையும் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷமாக இருக்கும், ஓகேங்களா? சொல்ல வந்ததை சொல்கிறா, ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா இதையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். சிங்கப்பூர் அப்படின்னாவே வந்துட்டு நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது, நம்பி போகலாம். நம்ம கிங் அருண் சேனலை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது, சிங்கப்பூரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சிங்கப்பூர் போகலாம் அப்படின்றத நிறையா பேர் முடிவு பண்ணி சிங்கப்பூரை சூஸ் பண்ணி போகிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு வேலைவாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் கிடையாது, வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா மாறிக்கிட்டே இருக்கிறதுனால சிங்கப்பூர் போகிறதுக்காக முயற்சி பண்ணுறப்ப பல பிரச்சனைகளை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் அடிக்க போனால் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு வருஷ கணக்கில் வெயிட் பண்ணுறதா இருக்குது. எஸ்பாஸ் இபாஸ் போனால் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அதுக்கும் மேலே அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஒரு சில பேர் தெரியாதவங்கள்ட்ட பணத்தை கட்டி ஏமாந்துடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் செலவாகுது, 6 லட்சம் 7 லட்சம்லாம் கூட கேட்குறாங்க. அவ்வளோ காசு இருந்தால் நான் ஏன்டா சிங்கப்பூர் போகிறேன், இங்கேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் திங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகளோட பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் சேர்கிற மாதிரி தான் வந்து இப்போ புது ரூல்ஸ் வந்து எம்ஐஎம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2023 அதாவது சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள், வேலையின்மை விகிதம் எந்த அளவில் இருக்குது இந்தியாவிலையாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும். இதுக்கு இதை வந்து அரசியல், இது அரசியல் தான் ஆக்குவீங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வேலையின்மை விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது எத்தனை டிகிரி ஹோல்டர் ஒரு வருஷத்துக்கு வெளியில் வர்றாங்க, அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிது அப்படின்றத வந்துட்டு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, ஓகேங்களா? நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆனால் வேலையின்மை விகிதம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நான் நேற்று வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மினி மார்ட்டுக்கு வந்து போயிருந்தேன், ஒரு கடைக்கு போயிருந்தேன். இப்போ தான் எல்லாமே பெரிய பெரிய ஷாப்பிங் மாலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க, கடையெல்லாம் வந்து பெருசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறையா பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபா மாத சம்பளத்துக்கு ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க. நீங்கள் என்னப்பா படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் பிஎட் அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க, வேலை கிடைக்காமல் வெறும் 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது மாதிரி இந்தியர்கள், இந்திய குடிமக்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய சதவீதமாக தான் இருக்கும், கண்டிப்பாக கம்மியாக இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப வேகமாக வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாவது நேரம் வல்லரசு ஆகிருக்கலாமே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, ஆனால் ஆகலை. இதே இது சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனுக்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதோட விலைவாசிக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அங்கே வேலை செஞ்சால் தான் பிழைக்க முடியும் அப்படின்றது வந்து 100% உண்மை. ஸோ நமக்கே இந்த நிலமை அப்படின்னா சிங்கப்பூர் குடிமக்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களால் சிங்கப்பூர்லாம் ரொம்ப வயசானதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை அரேஞ்ச் பண்ணியும் சிங்கப்பூர் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? வேலை இல்லை அப்படின்னா அதிகபட்சம் வந்து 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளார அவங்களுக்கு வேலை வேறு வேலை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தருமே அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ கடந்த ஆண்டு 2023 பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது, இது தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த ஆண்டுலன்னு கிடையாது, நம்ம வெளிநாடு போக ஆரம்பித்ததுலேருந்தே வந்து சிங்கப்பூரில் ஒரு ரூல்ஸ் இருக்காது. என்னென்னா ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுங்களேன், சகட்டு மேனிக்கு எனக்கு வந்து ஒரு 10 வெளிநாட்டு ஊழியர் தேவைப்படுதுன்னு சொல்லி 10 வெளிநாட்டிலேருந்து ஆளுகளை இறக்கி வேலை செய்ய வைக்க முடியாது, ஓகேங்களா? அப்படி நீங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா
ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக மாறும். நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன் ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒர்க் பர்மிட் ஹோல்டர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அதாவது ஒரு சிங்கப்பூரியன் வந்து அந்த கம்பெனியில் வேலை, நீங்கள் ஒரு சிங்கப்பூரியனுக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் 7 வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வந்து நீங்கள் வேலை கொடுக்கலாம் அப்படின்றது 2023 வருஷத்தில் வந்து வரைக்கும் இந்த ரூல்ஸ் தான் இருந்துச்சு. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, சிங்கப்பூரில் நான் வந்து ஒரு சிங்கப்பூரியன் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிங்கப்பூரியனை எடுத்தால் மட்டும்தான் 7 ஃபாரின் ஒர்க்கர்ஸை என்னால் இறக்க முடியும். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிங்கப்பூரியனை நான் வேலைக்கு எடுக்கணும். எனக்கு வந்து அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து 7 பேர் தருவாங்க. அவருக்கு சம்பளம் கொடுத்து அவருக்கு எல்லா என்னென்ன வசதிகள், அதாவது சிபிஎஃப்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரில், அதெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணால் மட்டும்தான் 7 ஒர்க்கரை நான் எடுக்க முடியும் அப்படின்ற ரூல்ஸ் 2023 வரைக்கும் இருந்துச்சு ஓகேங்களா. இதை வச்சு தான் எல்லா கம்பெனியுமே வந்து வெளிநாட்டு ஊழியர்கள் சிங்கப்பூர் இதில் இந்த சட்டத்தின் மூலமாக நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்குமே அவங்க நாட்டு ஊழியர்களுக்கும் வேலை கிடைக்கும், அதே சமயத்தில் வெளிநாட்டு ஊழியர்களையும் அந்த கம்பெனி இறக்கிக்க முடியும். ஏன்னா இப்போ அந்த சட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்கள். எல்லாமே நான் வந்து இப்போ அந்த நாட்டு ஊழியர்களுக்கு சிங்கப்பூரியன்ஸுக்கு வந்து சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், அவங்க கம்மியான நேரம் தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல இது இருக்குது. ஆனால் வெளிநாட்டு ஊழியர்கள் கம்மியான சம்பளத்துக்கே வேலை செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரங்க வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ வந்து கம்மி சம்பளத்தில் வேலை பார்ப்பாங்க, அதிக நேரம் வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா, அந்த நாட்டு சிங்கப்பூர் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க பார்த்திங்களா. அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது 2023 வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு சிங்கப்பூரியன்ஸுக்கு 7 வந்து வெளிநாட்டு ஊழியர்களை எடுத்துக்கலான்ற அந்த ரூல்ஸ் இருந்துச்சு. இதை வச்சு தான் எல்லா கம்பெனியுமே ஆள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு சிங்கப்பூரியன்ஸுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு 7 வெளிநாட்டு ஊழியர்கள் நான் எடுத்து 2023 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2024 அந்த சட்டம் அப்படியே மாறுது. என்னென்னு மாறுது அப்படின்னா, நீங்கள் ஒரு வெளிநாட்டு 5 வெளிநாட்டு ஊழியர்களுக்கு ஒரு சிங்கப்பூரியன்ஸு, அதாவது ஒரு சிங்கப்பூரியன்ஸுக்கு 5 வெளிநாட்டு ஊழியர்கள் தான் நீங்கள் வச்சுக்கணும், மீதி 2 பேரை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் வருது. அப்போ அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஒன்று, அந்த 2 பேரை நான் வச்சுக்கணுன்னா இன்னொரு வெளிநாட்டு சாரி சிங்கப்பூரியன்ஸுக்கு வேலை கொடுத்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 2 வெளிநாட்டு ஊழியர்களை அவங்க நாட்டுக்கே தாய் நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 2023 வரைக்கும் ஒரு சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு 7 வெளிநாட்டு ஊழியர்களை நீங்கள் வேலைக்கு அமர்த்தலாம். 2024 ஒரு சிங்கப்பூரியன்ஸுக்கு 5 வெளிநாட்டு ஊழியர்கள் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சிங்கப்பூரியன்ஸுக்கு வேலை அதிகமாக கிடைக்கும். நிறையா கம்பெனிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஏன் நான் ஏற்கனவே நான் ஒர்க் பண்ண கம்பெனியிலே வந்துட்டு எங்கள் அச்சார்ட்ட கூட பேசினேன், வெளிநாட்டு ஊழியர்களை வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாது, சிங்கப்பூரியன்ஸுக்கு தான் வேலை கொடுத்தாகணும், ஆல்ரெடி நம்மள்ட்ட ஆள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த 7 பேர்னா அந்த 2 பேர் அதிகமாக இருப்பாங்கள்ல, அது மாதிரி கணக்கில் வந்துட்டு அந்த ரேஷியோவில் பார்த்தா நம்ம கம்பெனியில் ஆள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம லோக்கல் ஒர்க்கர் தான், நான் ஃபாரின் ஒர்க்கரை எடுக்க முடியாது, லோக்கல் ஒர்க்கர் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வரையிலே சொல்லிட்டு தான் வந்திருந்தேன், இந்த மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக ஜாப், அவங்க எங்கள் HR எடுத்தாங்கன்னா ஜாப் ஃப்ரீயாகவே வந்து மூவ் பண்ணி போகலாம், ஜாப் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாப்பில். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வெயிட் பண்ணாருன்னு ஃபஸ்ட்டு சிங்கப்பூரியன்ஸை ஹையர் பண்ணி இந்த ரேஷியோவை ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணால் நம்ம வந்துட்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எடுக்கலாம், நான் தேவைப்படுறப்ப நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சிங்கப்பூரில். சிங்கப்பூரியன்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மாற்றி MOM வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ என்னாகும், இருக்க கம்பெனி தேவைப்படுற கம்பெனி மட்டும் சிங்கப்பூரியன்ஸ் இன்னொரு ஒர்க்கர்ஸ் எடுத்து அந்த ஒர்க்கரை வச்சுக்குவாங்க. ஆள் தேவைப்படலை இல்லை எனக்கு தேவையில்லைனா அந்த 2 ஒர்க்கரை அனுப்பி தானே ஆகணும். ஸோ அதுக்கு ஏதாவது வந்து மூவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால தான் வந்து வேலை இழக்கிற அபாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டே நான் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, நீ என்னடா நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டியான்னு கேட்பீங்கல்ல, உங்களுக்காக சொல்கிறேன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூல்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு மாற்றுவாங்க. சட்டத்திட்டங்கள் வந்து அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ரூல்ஸை கொண்டு வருவாங்க, சரியான நேரத்தில் சரியான சட்டங்களை கொண்டு வருவாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் சிங்கப்பூரை வந்து யாராலையும் அசைச்சிக்க முடியலை. ஸோ மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதே டைமில் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காகவும் சில ரூல்ஸ்களை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, எஸ்பாஸோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க, கோட்டாவை வந்து அதிகப்படுத்தினாங்க, அதாவது கோட்டாவை கம்மி பண்ணி சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் எஸ்பாஸ் வச்சுருக்கவங்களெல்லாம் நிறையா பேர் ஒர்க் பர்மிட்டுக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு கம்பெனிக்கு. ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா NDS பர்மிட்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்பாஸுக்கு ஈக்குவலான பர்மிட்டு தான், நிறையா பேர் வந்து இதனால் பயன்பெறாங்க.
ஸோ வந்து எஸ்பாஸில் அந்த இருக்க பிரச்சனையை வந்து என்டிஎஸ்ஏ பர்மிட் மூலமாக கம்பெனிகள் வந்து சரி பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்துட்டு புதுசு புதுசாக வந்து பாஸுகளை அறிமுகப்படுத்துவாங்க, நமக்கு எந்த வித நமக்கும் சரி கம்பெனிகளுக்கும் சரி எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. இருந்தாலும் இப்போதைய சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் சரி, அதாவது என்ன தான் சட்டத்திட்டங்கள் வந்தாலும் என்ன தான் மாற்றினாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கோட்டாவை வந்து ரொம்ப கம்மி பண்ணாங்க, டெஸ்ட் அடிக்கிறதுக்கு கோட்டா கம்மி பண்ணாங்க. ஆனால் சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூருக்கு போகிறவங்களோ சிங்கப்பூருக்கு வர்றவங்களோ எதுவுமே வந்து மாறவே இல்லை, நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ரொட்டீனாக எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒர்க்கர்ஸை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, எஸ் பாஸாக இருக்கட்டும் இ பாஸாக இருக்கட்டும் எந்த பர்மிட்டாக இருந்தாலும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? ஐபி வந்துக்கிட்டு தான் இருக்குது, வெளிநாடு சிங்கப்பூர் போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, வர்றவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு, எதுவும் வந்து அப்படிலாம் போகாமல் இனிமேல் போகவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பட் இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், நம்ம வந்துட்டு ஏன் போக முடியலை, நம்ம கம்பெனி ஏன் ஐபி ரிலீஸ் ஆகி நிறையா பேர் போக முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, இதுவும் ஒரு காரணம், ஓகேங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சிங்கப்பூர் போகணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த பொருளுமே வந்துட்டு ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வேணும் அடம் பிடிக்கும், அது கை உடனே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளை தூக்கி த்ரோ பண்ணிவிட்டு அடுத்ததை உடச்சி போட்டுரும், இல்லைன்னா த்ரோ பண்ணிட்டு போயிடும். அது மாதிரி ஈஸியாக கிடைக்கிற பொருளோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு இவ்வளோ பணம் கட்டி போகிறீங்க அப்படின்றப்ப அது வந்து உங்களுக்கு பொக்கிஷமாக தெரியும். அங்கே வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருப்பீங்க, இங்கே இந்த கஷ்டப்படையிலே வந்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க சிங்கப்பூர் போகிறது எவ்வளோ கஷ்டம், நம்ம போனோம்னா அதே மாதிரி போனோம்னா எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கிங்கரூன் சேனலில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் போகலாம் போகக்கூடாதுன்றதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூவே வேறையாக இருக்கும். அதே மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் போன உடனே கிடையாது, போய் சில மாதங்கள்லேயே வந்து உங்களால் உணர முடியும், சரி நம்ம அப்போ கஷ்டப்பட்டு நம்ம சிங்கப்பூர் வந்ததுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்து தாண்டா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு உங்கள்கிட்டே சொல்லும். ஏன்னா நல்ல இன்கம் வரும், நீங்கள் நல்ல வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய தொகையை அனுப்பலாம், நீங்கள் எதிர்பார்க்காத நினச்சி பார்க்க முடியாத ஒரு தொகையை வீட்டுக்கு அனுப்ப முடியும். அப்படின்றப்ப ஃபேமிலியும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே கஷ்டப்பட்டாலும் இங்கே வந்துட்டு உங்களோட வாழ்க்கை தரம், இந்தியாவில் வந்து உங்களோட வாழ்க்கை தரம், உங்களோட தகுதி, உங்களோட மரியாதை எல்லாமே உயரும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எவ்வளவு வந்தாலும் உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, ஓகேங்களா? சரியான வழியில் சரியான ஆளை செலக்ட் பண்ணி கரெக்டான வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான், அதில் எந்த ஃபெயிலியர்ஸுமே கிடையாது. இந்த சரியான வேலைக்கு சரியான ஆளை செலக்ட் பண்ணி சரியான வழியில் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது தான். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதையுமே எழுதி வச்சு பேசுறது கிடையாது, ஒவ்வொரு வீடியோவையும் வந்துட்டு நான் வந்துட்டு நார்மலாக தான் எடுக்கிறேன், ஓகேங்களா? அப்படி அதாவது தெரிஞ்சுக்குவேன், விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நான் பேசுகிறேன். அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான வார்த்தை வரும் அப்படின்னு எனக்கே தெரியாது. இப்போ இந்த மொத்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை வந்து ஒரு இடத்துல வந்திருக்கும் கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது எந்த இடம்னு எனக்கே தெரியாதுன்றப்ப அதனால தான் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம சேனலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நான் 3 வருஷமாக சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெறும் 70,000, இப்போ தான் 70,000 சப்ஸ்கிரைபரே வந்திருக்கு. 2 வருஷமாக வெறும் 1,000-1,500 சப்ஸ்கிரைபரை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ நாளில் நம்ம நிறையா பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், நிறையா பேரோட லைஃப் ஸ்டைலாக மாற்றியிருக்கோம், அதில் நீங்களும் ஒருவராக இருப்பீங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது என்னோடய உதவி தேவைப்படுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் மெசேஜ் பண்ணுறதோ இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நான் பேசியே ஆகணுன்ற நம்ம நபருக்கு வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணியும் பேசி என்னோடய ஐடியாஸை கொடுத்து என்னோடய அனுபவத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு நல்லபடியாக வெளிநாடு போய் சக்ஸஸ் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க, அதில் நீங்களும் ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சிங்கப்பூர் போனதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணுங்கள். 70,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, இன்னும் 30,000 சப்ஸ்கிரைபர் இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா என்னன்னு தெரியல. 100K வந்துச்சு அப்படின்னா நானும் ஒரு யூடியூபர்னு பெருமையாக சொல்லிக்கலாம், ஒரு சில்வர் பட்டன் வாங்கி மாட்டிக்கலாம், ஏதாவது பார்த்து பண்ணிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனரும். பாய்.